அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்டர் எப்படி வந்து கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நான் வந்து ஹாய் அப்படின்னு டைப் பண்ணி என்டர் பண்ணனா பார்டர் ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ நான் பாய் அப்படின்னு டைப் பண்ணனால ஆட்டோமேட்டிக்காக பார்டர் கிரியேட் ஆகிடுச்சு. நான் என்ன டைப் பண்ணனாலும் அந்த காலம் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து டைப் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி எப்படி வந்து ஆட்டோமேட்டிக்காக பார்டர் எப்படி டைப் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒருவேளை நீங்கள் இது வேண்டாம்னு நீங்கள் டெலிட் பண்ணிட்டீங்கனாலும் பார்டர் ஆட்டோமேட்டிக்காக வந்து கிரியேட் ஆகிடும். ஸோ இதுதான் வந்து ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எப்படி பார்டர் வந்து நீங்களே கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது எக்ஸலில் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ வந்து ஃப்ரெஷ்ஷான ஷீட்டில் நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குறிப்பிட்ட இடத்துக்கு வேணும்னா அந்த இடத்த நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இந்த இடத்த செலக்ட் பண்ணுறேன்னா இதுக்குள்ளார வந்து நான் டைப் பண்ணுறப்ப மட்டும் பார்டர் வேணும்னா இதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லை டோட்டல் ஷீட்டுமே உங்களுக்கு எங்கே டைப் பண்ணாலும் உங்களுக்கு பார்டர் வரணும்னா டோட்டல் ஷீட்டையுமே செலக்ட் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ செகண்டு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மேலே வந்து கண்டிஷ்னல் ஃபார்மேட்டிங் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுக்கு போங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் வந்து நியூ ரூல் அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் வந்து அதுக்குள்ளார போகும். ஸோ அதில் போனீங்கன்னா அதில் நிறையா விதமான ரூல்ஸ் இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா யூசிய ஃபார்முலா டு டிட்டர்மைன் விச் செல் டு ஃபார்மேட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் இந்த ஃபார்முலா பாரில் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல் கொடுத்துருங்க. ஈக்குவல் கொடுத்துட்டு நீங்கள் A1 செலக்ட் பண்ணுங்கள். ஸோ A1 நீங்கள் செலக்ட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா $A$1 அப்படின்னு இருக்கும். இந்த டாலர் வந்து ரிமூவ் பண்ணிடுங்க. இப்போ மேலும் வீடியோஸ்க்கு வந்து என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இது ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லெஸ் தென் கிரேட்டர் தென் ரெண்டையுமே கொடுத்துட்டு டபுள் கோலன் 2 தடவை கொடுத்துருங்க. டபுள் கமா 2 தடவை கொடுத்துருங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த மாதிரி சிம்பிள் போட்டுட்டு டபுள் கோலன் கொடுத்துட்டு அதுக்கடுத்து வந்து ஃபார்மேட்டில் போயிட்டு உங்களுக்கு எந்த மாதிரி பார்டர் வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி வேணும்னாலும் செலக்ட் பண்ணிக்கலாம், இல்லை இந்த மாதிரி வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு அவுட்லைன் வந்து இப்படி வரணுங்கிறத கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டு இங்கேயும் ஓகே கொடுத்துருங்க. இப்போ வந்து நீங்கள் எங்கே நீங்கள் டைப் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு வந்து பார்டர் ஆட்டோமேட்டிக்காக வரும். ஸோ இந்த மாதிரி ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் வந்து நீங்கள் பார்டர் வந்து டைப் பண்ண முடியும். ஸோ இப்போ நீங்கள் டெலிட் பண்ணிடுறீங்க அப்படின்னா பார்டர் வந்து ஆட்டோமேட்டிக்காக டெலிட் ஆகிடும். ஸோ இது சென்டர் வரணும் அப்படின்னா டோட்டலாக செலக்ட் பண்ணி சென்டர் பண்ணிடுங்க. அதே போல் வந்து மிடில் அலைன் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் டைப் பண்ணுறீங்க, எங்கே நீங்கள் டைப் பண்ணினீங்கனாலும் உங்களுக்கு வந்து அந்த பார்டர் ஆட்டோமேட்டிக்காக வரும். இது தேவையில்லை அப்படின்னு அந்த டெக்ஸ்ட் டைப் பண்ணலைங்கனாலும் அந்த பார்டர் வந்து ஆட்டோமேட்டிக்காக டெலிட் ஆகிடும். ஸோ இப்படி தான் வந்து ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம எக்ஸலில் வந்து ஆட்டோமேட்டிக் பார்டர் வந்து கிரியேட் பண்ண முடியும். ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டுக்கு தெரியும் விருப்பப்பட்டீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். இதே போல் நிறையா வீடியோ வந்து என்னோடய சேனலையும் இருக்குது, அதையும் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பை.